அன்புள்ள மாணவர்களே, அன்பனின் உயர்நிலை பள்ளியை பற்றி ஒரு பகுதியை கேட்டீர்கள். வினாக்களுக்கு சரியான விடைகளை கேட்டீர்கள். இனி சொற்களஞ்சம் பகுதிக்கு வருவோம். சொற்களஞ்சம். ஒவ்வொரு சொல்லுக்கும் இரண்டு சொற்றொடர்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை கவனமாக கேளுங்கள். கணினி கூடம். மாணவர்கள் கணினி கூடத்தில் கணினி பாடம் படிக்கிறார்கள். கணினி கூடத்தில் மாணவர்கள் கணினியில் வேலை செய்கிறார்கள். இனி கணினி என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை எழுதுங்கள். ஆய்வு கூடம். ஆய்வு கூடத்தில் மாணவர்கள் பல வகையான ஆய்வுகளை செய்கிறார்கள். அறிவியல் படிக்கின்ற மாணவர்கள் ஆய்வு கூடத்தில் வேலை செய்கிறார்கள். இனி ஆய்வு கூடம் என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை எழுதுங்கள். நூலகம். நூலகத்தில் மாணவர்கள் கதை நூல்களை படிக்கிறார்கள். நூலகத்தில் பல வகையான நூல்கள் இருக்கின்றன. இனி நூலகம் என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை எழுதுங்கள். உடற்பயிற்சி கூடம். உடற்பயிற்சி செய்ய மாணவர்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறார்கள். உடற்பயிற்சி கூடத்தில் மாணவர்கள் பல விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். இனி உடற்பயிற்சி கூடம் என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை எழுதுங்கள். உணவகம். சாப்பாட்டு நேரத்தில் மாணவர்கள் பலர் உணவகத்தில் உணவு வகைகளை வாங்குகிறார்கள். சனிக்கிழமைகளில் மக்கள் பலர் உணவகத்துக்கு போய் சாப்பிடுகிறார்கள். இனி உணவகம் என்னும் சொல்லை கொண்டு ஒரு சொற்றொடரை எழுதுங்கள்.